வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவம்பாவையிலேருந்து 7வது பாடலையும் அதோட விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருவம்பாவை 7ஆம் பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னாயண்ணா அமுதன் தீசேர் மெழுகுவப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன்றோலும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னந்துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையற்போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலுதியோல் பரிசேலோர் எம்பாவாய். இப்போ இந்த பாடலோட பொருள் என்னன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. அன்னையே, இந்த அன்னையே இறைவனோட திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றா. இந்த தேவர்கள் யசுவர்கள் கிண்ணார்கள் போன்ற மற்ற விண்ணோர்களும் நினைப்பதற்கு அரியவன் ஒரு பரம்பொருள். அவங்களோட சின்னங்கள் ஒளி ஒழிக்கிறதுக்கு முன்னாடியே நீ சிவ என்று வாய் திருப்பியே. இந்த தென்னாளுடைய சிவன் அப்படின்னு நாங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தீயில் போட்ட மெழுகு மாதிரி உன்னோட மனசு உருகி உருகு உருகும். நாங்கள் எங்களுக்கு உரியவன் என்னோட அரசன் நான் இறைவனை போட்டு எப்போ புகழ்கிறோம் அதெல்லாம் உன்னோட செவிகளில் விழாமல் இன்னும் நீ வண்ணஞ்சம் படைத்தவள் போல் நீ தூங்கிட்டுருக்கிறியா, தூக்கத்தோட பெருமை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு இந்த பாடலோட பொருள் இருக்கு. இப்போ இந்த பாடலோட பொருளில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா நமக்கு சில கருத்துகள் கிடைக்குது. அதை என்ன நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. அன்னியேன்னு இந்த பாடலில் அந்த பெண்ணை குறிப்பிட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இறைவன் மேலே இருக்கிற பக்தி அதிக பக்தியால் அந்த பெண்ணை அன்னையேன்னு இந்த பாடலில் அழைச்சிருக்காங்க. இவையும் சிலவோ அப்படின்னு இந்த பாடலில் ஒரு வரி வருது. இந்த வரிக்கு ரெண்டு பொருள் இருக்குது. அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. முதல் பொருள் என்னென்னா, அந்த தோழியோட சில குணங்களில் இதுவும் ஒன்றா அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு பொருள் என்னென்னா, இறைவனோட திருவிளையாடலில் இதுவும் ஒன்றா அப்படின்னு இன்னொரு ஒரு பொருள் இருக்குது. இந்த இறைவன் மேலே அதிக பக்தி உடையவங்கக்கிட்ட குணக்குறைபாடுகளை நம்ம காண்றது அரிது. ஆனாலும் இறைவன் அவங்கக்கிட்ட குணக்குறைபாடுகள் மாதிரி பல சோதனைகளை கொடுத்துட்டு தான் இருப்பாங்களாம். பல அமரர்கள் அறிவதற்கு அறியவன் இறைவன் அப்படிங்கிற ஒரு வரிக்கு என்ன காரணம்னா, சில நேரங்களில் அமரர்கள் தங்களோட ஆற்றல்களை முதன்மைப்படுத்தி செருக்கடைவாங்களாம். அவங்களோட சிந்தனைக்கே எட்டாத அளவிற்கு மறைந்து இறைவன் மக்களுக்கு அருள் புரிவாங்களாம். அதிகாலையில் பெரும் புகழுடைய இறைவனோட திருக்கோயில்கள் திறக்கப்படும். அப்போ சங்கு போன்ற திருச்சின்னங்கள் ஒலிக்கப்படும். அந்த ஒளியை கேட்டுதான் அந்த தோழி சிவாய நம்ம சொல்லிட்டு தான் எந்திரிப்பாங்களாம். சிவனடியார்களோட சிவச்சின்னங்களான விபூதி மற்றும் உத்தராட்சங்கள் இதெல்லாம் பார்த்தாலோ இல்லை கேட்டாலோ மெய்சிலிருந்து அந்த இறைவனோட திருநாமத்தை உச்சரிப்பாங்களாம். அதிகாலையில் திருக்கோயில்கள்லாம் திறந்ததுக்கப்புறம் திருச்சின்னங்கள் ஊத பண்ணுறதுக்கு பின்னாடி சிவனடியார்கள்லாம் இறைவனை நோக்கி பாடுவாங்களாம். அவங்க அதை தான் இங்கே தென்னாட்டுடைய சிவனே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நெருப்பில் போட்ட மெழுகு மாதிரி அவங்களோட மனசு உருகிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலோட இந்த முழு பாடலோட உட்கருத்து என்னன்னா, இந்த பிறவி பெருங்கல்ல கடக்கிறதுக்கு அந்த இறைவன் தான் ஒரே ஒரு துணைவன். அந்த இந்த மன்னர்களுக்கு எல்லாமே இறைவன் தான் தலைவன். அந்த பிறவா வரம் அருள்றது இறைவன் தான். இறைவன் மேலே யாரெல்லாம் அதிக பக்தி உடையவங்க இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பல சோதனைகள்லாம் இறைவன் கொடுத்துட்டு தான் இருப்பாங்களாம். அதையும் நம்ம பக்தியோடையும் அன்போடையும் தாண்டி இறைவனை சரணடையணும் வா அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக நம்ம எல்லாரையும் அழைக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.